எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நான் வந்து ஒரு மூணு நாலு வாரமாக வந்து வீடியோ போடவே இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், வேலையில் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் நான் வந்து இது ஃபுல் டைமாக பண்ணல, எனக்கு 9 to 5 ஜாப் இருக்குது, அதையும் தாண்டி போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு இருக்கும்போதும் நிறைய விஷயங்கள் நான் வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும்போது இதை வந்து சீரியஸாக நிறைய பேர் எடுத்துக்க மாட்டேறீங்க. அங்கே தான் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எப்படின்னா, எப்படியாச்சும் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிடலாம், போனால் வந்து அங்கே லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்துடுறீங்க. வந்துட்டு இங்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் இந்த ஒரு 2-3 எபிசோடில் வந்து இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் 1 மாதத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க உங்களோட கஷ்டங்களை சொல்லி கஷ்டப்பட்டு இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் சொத்தெல்லாம் அடமானம் வச்சோ இல்லை கடனுடனே வாங்கியோ வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் எவன்ட்டியோ போய் மாட்டிக்கிட்டு அந்த காசை கொடுத்துட்றீங்க, தப்பான ஆள் கையில் கொடுத்துட்றீங்க. அது தெரிஞ்சே செய்கிறீங்க. ஏன்னா வந்து எப்படியும் இங்கே வந்து ஏதாச்சும் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்க. அது பண்ண முடியாத பட்சத்தில் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு என்னை காப்பாற்றுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த கண்ட்ரியில் வந்து நம்மளுக்கு வந்து இவரை தெரியும் அவரை தெரியும்னு காப்பாற்ற முடியாது. இது வந்து நம்மளோட இவர் பத்ரி மூலமாக சில கேசஸ் நம்ம எடுத்தோம். எடுக்க அவரே பத்ரியே சொல்கிறாரு சில விஷயங்கள்லாம் அவரால் பண்ணவே முடியாதுன்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வரும்போது இங்கே யூகே வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்க ப்ராப்பரான வழியில் வந்து செட்டில் ஆனீங்கன்னா சூப்பராக செட்டில் ஆகலாம். ஆனால் தப்பான வழியில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போது இருக்க சூழ்நிலையில் இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, சரியா? ஸோ எவனாச்சும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து உடனே பண்ணுறான், நான் வந்து உங்களுக்கு வந்து விட்டுறேன், உங்கள் லைஃப் எல்லாம் சூப்பராகிடும் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பி இறங்காதீங்க ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து இந்த வீடியோவோ இல்லை ஃபோட்டோஸோ பார்த்து இந்த யூஎஸில் இருக்கவன் யூகேயில் இருக்கவன்லாம் வந்து லைஃப்பை சூப்பராக லீட் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு வர்றது தப்பு. இப்போ என்ன தான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு ஃபோன் ஐஃபோன் 15 ரிலீஸ் ஆனோடனையும் வாங்கிறது ப்ளஸ் ஒரு கார் இங்கே வாங்குறதுலாம் ரொம்ப சுலபம், சரியா? அது கஷ்டமே இல்லை. ஸோ ஒரு ஃபோட்டோவில் அவங்க இது போடுறாங்க, நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறாங்கன்னு வெளியில் காமிச்சா கூட உள்ளார அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அதே நேர்மையாக வராதவன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு வைங்க, நான் வந்து இப்படி வந்தேன் ஆனால் லைஃப் நல்லாயிருக்கு, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீனும் இந்த பேமெண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் மாட்டாதீங்க. நான் வந்து ஒரு கதையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதையை எடுத்துக்குவோம். இலங்கையிலேருந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தவர் வந்து அங்கே ரொம்ப நல்லா தான் இருந்தது, லைஃப் நல்லா லீட் பண்ணியிருந்தார், நல்ல பிஸ்னஸ்ஸு. ஆனால் அதையும் தாண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக ரிசெஷன்லாம் வந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதுவும் வந்து அது ஈஸியாக அங்கேயே நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணார்னா, சரி ஒருத்தர் வந்து தெரிஞ்சவர் வந்து யூகேயில் நம்மளுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னோடனையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வச்சே இங்கே வந்துடலாம், இங்கே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு. அவங்க எப்படின்னா, அவங்க 2 குழந்தைங்க இருக்குது, 1 6 வயசு 3 வயசு, ஃபேமிலியோடு இங்கே வந்துட்டார். வந்துட்டு என்னென்னா ஒரு இதில் ஹோம் என்ன சொல்லுவாங்க அதை, கேரோமில் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரோன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து இறங்கிட்டார். இறங்கிட்டு அந்த ஏஜென்ட் கால் பண்ணால் அந்த ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா நீங்கள் ஒரு கம்பெனி மூலமாக இங்கே வந்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து உங்களை ஆன்சர் பண்ணலையோ ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் குறிப்பிட்ட டைம்குள்ளார இன்னொரு ஜாப் பார்த்து உங்களோட வீசாவும் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா திரும்பி போய் ஆகணும். ஸோ நீங்கள் கொடுத்த காசு, அவர் 90 லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ 90 லட்சம் வந்து சம்பாதிக்கிறது, நம்ம ஊர்லேயே 90 லட்சம் வச்சு வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் பண்ணலாம். பட் 90 லேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறது, அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப இதில் இருக்கார். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. 1 to 10 தடவை அது யார் ரைட்டான ஆளா, எப்படி இப்போ வந்து ஒரு கேரோமில் உங்களுக்கு வேலைக்கு வாங்கி தர்றாருன்னா அந்த கேரோம் வந்து ரெஜிஸ்டர்டா, அது ஈஸியாக போய் இங்கே ஆன்லைனில் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் லோக்கலாக உங்களுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ் இருந்தால் அவங்க யார், அந்த ஆள் யார், எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணுறாரு, எப்படி இது வந்து வந்தால் எப்படி நம்ம செட்டில் ஆகலாம், உடனே ஃபுல் ஃபேமிலியை அழைச்சிட்டு வரலாமா, நம்ம தனியாக வந்துட்டு எல்லாம் ஓகேவாக இருந்ததுக்கப்புறம் ஃபேமிலியை அழைச்சிட்டு வரலாமா,
பணமோ உடனே எல்லாத்தையும் கொடுக்கணுமா இல்லை பார்ட் பை பார்ட் கொடுக்கலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் வாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக முடிவு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, இங்கே ஒன்றும் பண்ண முடிய மாட்டேது, அப்புறம் சிக்கிடுறீங்க, அதில் சிக்கிட்டு அட்லீஸ்ட் போட்ட காசை சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு கொஞ்சம் யோசித்து ஒரு முடிவு எடுத்து வாங்க. இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது, ஒன்று ஒன்று நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரதுக்கு பாருங்கள். அடுத்தது வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்த மூணு பேர் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.